ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு 3MM ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டயட் தாங்க. டயட்னொன்றுமே பாலியோ கீட்டோன்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு டயட் ஆம்லெட் தான் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஹை ப்ரோட்டீன் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்டான ரெசிபிங்க. சரி வாங்க, இப்போ இந்த டயட் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 10 பீஸ் சோயா, கொஞ்சம் பச்சை மிளகாய், வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, இவ்வளோ தாங்க பேசிக் இன்க்ரீடியன்ஸ். வாங்க இப்போ நம்ம வந்துட்டு டயட் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த டயட் ஆம்லெட் செய்யறதுக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சோயாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ அடுத்தது இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நீங்கள் ரன் பண்ணிக்கணும். இந்த சோயாவை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ரன் பண்ணி எடுத்துக்கோங்க. சோயா வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எக்கை வந்து இதில் நல்லா உடச்சி ஊற்றிடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் அப்படியே கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆனியன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சிக்கன் மசாலா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, சும்மா ஒரு பிஞ்ச் டேஸ்ட்டுக்காக. ஸோ எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஆம்லெட்டோடைய டயட் ஆம்லெட்டோடைய பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ வாங்க இப்போ நம்ம பேனில் ஊற்றலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த பேன் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸோ சிம்மில் வச்சே குக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வரும். ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஆம்லெட் பேட்டரை வந்துட்டு இந்த பேனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா தான் அது நல்லா வெந்து அழகாக பார்க்க ஒரு பேன் கேக் மாதிரியே வருது. ஸோ நல்லா அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் வந்துட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நல்லா மேலே வேகும், மேலே லேயர் நல்லா வேகும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சுங்க பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்துட்டு பாயில் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. பட் இன்னும் கொஞ்சமே வேகணும். ஸோ இன்னொரு 2 மினிட்ஸுமே இந்த லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். ஒன் சைட் டோஸ்ட் ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ ஆம்லெட்டை திருப்பி போட்டிருக்கேன். ஸோ நம்மளுடைய சூப்பரான டயட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட. உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 3MM ஸ்டுடியோ.